வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரியில் கடைசி நாலு லெசன் பார்ப்போம் சரிங்களா. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு லெசன் இருக்குது, அதில் நாலு லெசன் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ கடைசி நாலு லெசன் பார்ப்போம் சரிங்களா, நியூ புக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 1925 சரிங்களா. கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்? கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர்னு பார்த்திங்கன்னா இந்திய குடியரசு இராணுவம். அடுத்தது ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க, கான்பூர் சதி வழக்கு. இது பார்த்திங்கன்னா 4, அதாவது 1924 தான் கான்பூர் சதி வழக்கு. அடுத்து மீரட் சதி வழக்கு, இது பார்த்திங்கன்னா 3, அதாவது 1929. அடுத்து சிட்டகாங் ஆயுத கிடங்கு கொள்ளை, இது பார்த்திங்கன்னா 2, அதாவது சூர்யா சென். அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு, அடிப்படை உரிமைகள் தொடர்பான மாநாடு சரிங்களா. இந்த பொறுத்துக்கெல்லாம் முக்கியம் சரிங்களா, அந்த பொறுத்துக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. கீழ்காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார்? கீழ்காண்பவர்களில் 64 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதேந்திரநாத் தாஸ் அப்படிங்கிறவர் தான் 64 நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர். பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை எது? அதாவது பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 இது மட்டும்தான் சரியானது. இந்த பொருளாதார பெருமந்தம் பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் ஏற்பட்டது. வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது சரிங்களா. இது 2 மட்டும்தான் சரியானது. முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், அதாவது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854. அடுத்து முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பம்பாய் தானே, அதாவது மும்பை தானே அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. இங்கே தான் முதல் பயணிகள் ரயில் பார்த்திங்கன்னா 1853 ஏற்படுத்தப்பட்டது. உலகில் முதல் ரயில்னு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து 1825 வந்து ஏற்படுத்தப்பட்டது. கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியம். கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு 1855. 1855 தான் முதலாவது சணல் ஆலை கல்கத்தாவில் தொடங்கியிருக்காங்க. பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்? கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஏ டாங்கே அப்படிங்கிறவர் தான் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர். கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 மற்றும் 3 இது மட்டும்தான் சரியானவை. கூற்று 1 பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. பணல் மற்றும் அதாவது சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. இரண்டாவது கூற்று பார்த்திங்கன்னா இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர். 3 இவ்வழக்கு நீதிபதி ஹெச்இ ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது சரிங்களா. இது 3 மட்டும்தான் சரியானது சரிங்களா. இது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. முகலாயர் காலத்தில் அலுவலக மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? பாரசீகம் சரிங்களா. முகலாயருடைய ஆட்சி காலத்தில்
அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது பார்த்தீங்கன்னா பாரசீகம். பின்வரும் சமூக சமய சீர்திருத்த நிறுவனங்களை அவை தோன்றிய அதாவது தோற்றுவிக்கப்பட்டதன் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இந்த சமூக சீர்திருத்த நிறுவனங்கள் வந்து அவள் தோற்றுவிக்கப்பட்டதின் கால அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் சரிங்களா, இதான் ஃபஸ்ட்டு தோற்றுவிக்கப்பட்டது 1875. அடுத்து அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் 1906. அடுத்து பார்த்திங்கன்னா 4 பஞ்சாப் இந்து சபை. அடுத்து பார்த்திங்கன்னா அனைத்திந்திய இந்து மகாசபை, அனைத்திந்திய இந்து மகாசபை, இதுதான் வரிசை சரிங்களா. இப்போ ரொம்ப முக்கியம் சரிங்களா, 2, 1, 4, 3. லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர், லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர், இந்த மாதிரி குவெஸ்டனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சையது அமீர் அலி அப்படிங்கிறவர் தான் லண்டன் பிரிவிக் கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர், சையது அமீர் அலி. அடுத்து கூற்று காரணம், 1870 வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. காரணம், அவ்வாணை உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. 1870 வங்காள அரசாங்க ஆணை பார்த்திங்கன்னா இஸ்லாமிய தொழில் வல்லுநர்களுக்கு தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது. இவ்வாணை பார்த்திங்கனாக்கா உருது மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சில கூற்று காரணங்கள் தான் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சரியான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்த்திங்கன்னா ஆரம்பகால தேசியவாதிகளில் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பினர். கூற்று 2 பார்த்திங்கன்னா இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எடுத்த முயற்சிகள் அன்னிபேசன்ட் அம்மையாரால் நடத்தப்பட்ட பிரம்மஞான சபையால் வலுப்பெற்றது. கூற்று 3 பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தின் சுத்தி மற்றும் சங்காதன் நடவடிக்கைகளில் காங்கிரஸ் பங்கேற்றது, இந்து முஸ்லீம்களுக்கிடையே பிரிவை உண்டாக்கியது சொல்கிறோம் சரிங்களா. அனைத்தும் சரிதான், இந்த கூற்றில் அனைத்து கூற்றும் சரியானது. இரு நாடு கொள்கையை முதல் முதலில் கொண்டு வந்தவர் யார், ரொம்ப முக்கியம். இரு நாடு கொள்கையை முதல் முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹாசன் அப்படிங்கிறவர் தான். இரு நாடு கொள்கையை முதல் முதலில் கொண்டு வந்தவர் சர் வாசிர் ஹாசன். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மாகாணங்கள் பார்த்திங்கன்னா 7 மாகாணங்கள் சரிங்களா. பழைய புக்கில் பார்த்திங்கன்னா 9 மாகாணங்கள் கொடுத்துருப்பாங்க, புது புக்கில் பார்த்திங்கன்னா 7 மாகாணங்கள். காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது எந்த நாள்னு கேட்குறாங்க. அதாவது 37 பார்த்திங்கனாக்கா காங்கிரஸ் கட்சி 7 மாகாணங்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்கும். இரண்டாம் உலக போரில் வந்து லின்லித்தோ பிரபு வந்து இந்தியர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஈடுபடுத்தினால காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த நாள்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 22 1939 சரிங்களா. இதனால தான் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது டிசம்பர் 22 1939 ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அன்னிபேசன்ட். அன்னிபேசன்ட் பார்த்திங்கன்னா 3 பிரம்மஞான சபை. அடுத்து சையது அகமது கான் சார், சையது அகமது கான் பார்த்திங்கன்னா 1 அலிகார் இயக்கம். அடுத்து கிளாபத் இயக்கம் பார்த்திங்கன்னா அலி சகோதரர்கள், அவங்க தான் கிளாபத் இயக்கத்தை தொட்டு வச்சுங்க. அடுத்து சுத்தி இயக்கம் பார்த்திங்கன்னா தயானந்த சரஸ்வதி சரிங்களா. இந்த மாதிரி கூற்றெல்லாம் கொஞ்சம் இந்த பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம். பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க சரிங்களா. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையது அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். ரெண்டாவது கூற்று பார்த்திங்கன்னா 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. இதில் பார்த்திங்கன்னா கூற்று 1 தவறு 2 சரி சரிங்களா, 1 தவறு 2 சரி. அதாவது அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர்
சையத் அகமது கான் பதின் தொடக்கத்தில் காங்கிரஸை ஆதரித்தார் அப்படிங்கிறது தவறு. ரெண்டாவது கூற்று சரி. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது, இது சரி. எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கையினாலே அனுசரித்தது? முஸ்லீம் லீக் கட்சி நேரடி நடவடிக்கையினாலே அனுசரித்தது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16, 1946. வேவல் பிறவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஃபோர்டு. அப்படி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிறகு வந்து பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேவல் பிறவிற்கு பின்னர் பதவியேற்றவர் ஜேம்ஸ் ஃபோர்டு. அடுத்த கூற்று காரணம், பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும். அது பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்திங்கன்னா வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா மக்கள் இரண்டு தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது, ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பொறுத்துக, இந்து மத மறுமலர்ச்சி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆரிய சமாஜம் தான் இந்து மத மறுமலர்ச்சி கொண்டு வந்ததுன்னு சொல்லுவோம். அடுத்து காலிபா பதவி ஒழிப்பு பார்த்திங்கன்னா 1924 தான் காலிபா பதவி ஒழிப்பு. அடுத்து லாலா லஜபதி ராய் பார்த்திங்கன்னா 4 இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் பார்த்திங்கன்னா எம்எஸ் கோல்வாக்கர் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குறாரு. ராஷ்டிரிய சுய சேவா சங்கம் எம்எஸ் கோல்வாக்கர் சரிங்களா. இதுமாதிரி பொறுத்துக்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். தனிநபர் சத்தியாகிரகம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனிநபர் சத்தியாகிரகம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17, 1940 தான் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்து முஸ்லீம் கலவரம் பார்த்திங்கன்னா 4 அதாவது நவகாளி அப்படிங்கிறவர் தான் இந்து முஸ்லீம் கலவரம் நவகாளி. ஆகஸ்ட் கொடை பார்த்திங்கன்னா 3 லின் லித்கோ பிரபு. அடுத்து பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 2 கோவிந்த் பல்லப்பந்த் அப்படிங்கிறவர் தான் பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர். அடுத்து இந்திய தேசிய இராணுவம் பார்த்திங்கன்னா 1 அதாவது மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங். கிறிஸ்தூது குழு யாருடைய ஆட்சியின் பொழுது இந்தியாவிற்கு வருகை தந்தது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லின் லித்கோ பிரபு காலத்தில் தான் கிறிஸ்தூது குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது. அடுத்த ஒரு பொறுத்துக, சில குடியரசுத் தலைவர் பிரதமர்களுடைய பேரெலாம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப்டி ரூஸ்வெல்ட். அடுத்து சீன குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா 3 சியாங்கே சேக் அப்படிங்கிறவர் தான். அடுத்து பிரிட்டிஷ் பிரதமர் பார்த்திங்கன்னா 2 வின்ஸ்டன் சர்ச்சில். அடுத்து ஜப்பான் பிரதமர் பார்த்திங்கன்னா 1 டோசா. சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1939 சரிங்களா. காங்கிரஸ்லேருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தோற்றுவிச்சிருப்பார் சரிங்களா. அதுவும் அதே ஆண்டு தான். அடுத்து மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் சரிங்களா. மகாத்மா காந்தி செய் அல்லது செத்துமடி டூ ஆர் டை சரிங்களா எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்னு பார்த்திங்கன்னா வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் பொழுது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உஷா மேத்தா. இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் ஜவஹர்லால் நேரு. 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் ரொம்ப முக்கியம்.
1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்னு பார்த்தீங்கன்னா லின் லித்கோ பிரபு. அடுத்த கூற்று காரணம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. காரணம், அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது. கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஜப்பான். ஜப்பான் நாட்டின் உதவியோடு தான் இந்திய தேசிய இராணுவம் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஜான்சி ராணி படைப்பிரிவு. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் பார்த்திங்கன்னா ஜான்சி ராணி படைப்பிரிவு. அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்? சிங்கப்பூர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? செங்கோட்டை, அதாவது புதுடெல்லியில். சரிங்களா, இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை நடைபெற்ற இடம் செங்கோட்டை, புதுடெல்லி. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார்? 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வேவல் பிரபு. RRB 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? நேரு, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் ஒன்று. அடுத்து 4, ராஜாஜி திட்டம். அடுத்தது 3, இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. அடுத்து 2, ராயல் இந்திய கப்பற்படை கழகம். இதுதான் பார்த்திங்கன்னா சரியான வரிசை. பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க. இதுவும் சரியான வரிசை கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை, அதாவது 3. அடுத்து பார்த்திங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம், 4. அடுத்து 1, இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. அடுத்து 2, நேரடி நடவடிக்கை 4. இதுதான் சரியான வரிசை. அடுத்து, இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? கிளமண்ட் அட்லி. சரிங்களா, இரண்டாம் உலகப் போர் முடிந்து இங்கிலாந்தில் வெற்றி பெற்ற கட்சி தொழிற்கட்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளமண்ட் அட்லி அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்து பிரதமர் ஆவார். இவர் தான் கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழுவை 1946 இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. சரிங்களா, இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர். பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு. ஜூன் 1948. சரிங்களா, பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1948. அடுத்து ஒரு பொறுத்துக, இதில் பார்த்திங்கன்னா ஜேவிபி குழு, இந்த ஜேவிபி குழு பார்த்திங்கன்னா 1948 அமைக்கப்பட்டது. அடுத்தது, சர் சிரில் ராட்க்ளிப் குழு, இந்த ராட்க்ளிப் குழு பார்த்திங்கன்னா எல்லை வரையறை ஆணையம், இவருடைய தலைமையில் தான் அமைஞ்சது. அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லை வரையறை செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ராட்க்ளிப் தலைமையிலான குழு. அடுத்து, பசல் அலி குழு பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம், யாருடைய தலைமையில் அமைஞ்சதுன்னா பசல் அலி. அடுத்து, நேரு குழு அறிக்கை பார்த்திங்கன்னா 1, 1928. இந்த பொறுத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கணும். இது கேட்குறதுக்கு அப்படியே வாய்ப்பு இருக்குது. பின்னொரு நூற்றில் காலவரிசைப்படி அமைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் காலவரிசைப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம், அது 2. அடுத்து 1, இந்திய சுதந்திரம் குறித்த அட்லியின் அறிவிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3, மவுண்ட் பேட்டன் திட்டம். அடுத்து பொறுத்துக, சீன மக்கள் குடியரசு பார்த்திங்கன்னா 4, அதாவது ஜனவரி 1, 1950. இதுதான் வந்து சீனா குடியரசானது.
அடுத்து மூணு பார்த்திங்கன்னா பாண்டுங் மாநாடு. பாண்டுங் மாநாடு ரொம்ப முக்கியம், எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1955. அடுத்து ஆசிய உறவுகள் மாநாடு பார்த்திங்கன்னா 2 மார்ச் 1947. அடுத்து அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பார்த்திங்கன்னா 1 பெல்கிரேடு. பின்வரும் நிகழ்வுகளில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 பார்த்திங்கன்னா 3 வரும். அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் இதான் 1. அடுத்து பார்த்திங்கனாக்கா சீன மக்கள் குடியரசு அதான் 2வது வரும். அடுத்து பார்த்திங்கனாக்கா 4 5 நேரு லியாகத் அலிகான் ஒப்பந்தம் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 4 பஞ்சசீல கொள்கை. அடுத்து 2 சீனாவுடனான இந்திய போர் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான வரிசை. அடுத்து மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ள நாள் ஜனவரி 30, 1948. இதுதான் தியாகிகள் தினமாக அனுசரிப்போம். ஆந்திர மாநில கோரிக்கையினை முதல் முதலில் எழுப்பியவர் பட்டாபி சீதாராமையா ரொம்ப முக்கியம். இந்த ஆந்திர மாநில கோரிக்கையை முதல் முதல் எழுப்பியவர்னு கேட்டாக்கா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஏன்னா ஒரு ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக பிரிக்கணும், ஆந்திராவை தனி மாநிலமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இருந்தவர்னா தான் பொட்டி ஸ்ரீராமலு. ஆனால் ஆந்திர மாநில கோரிக்கையினை முதல் முதல் எழுப்பியவர்னா பட்டாபி சீதாராமையா. அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு சரிங்களா. அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து பிஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா பம்பாய். கூற்று காரணம் ராட்கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது. காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது. இந்த முதல் கூட்டம் கடைசி கூட்டம் வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்பாங்க. முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 9, 1946. கடைசி கூட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரி 24, 1950. அரசமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 26, 1949 சரிங்களா. அந்த நவம்பர் 26 தான் தேசிய சட்ட தினம்னு சொல்லுவோம். நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26, 1950. மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா சரிங்களா. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 12th ஹிஸ்ட்ரியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்களா.